வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வித்யா கொலை வழக்கு விஜயகலாவிடம் விசாரணை. அரசியல் சாசனத்தில் அடிப்படை கோரிக்கைகள் நிராகரிப்பு. சுரேஷ் பிரேமச்சந்திரன். சாகம்பரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடும் தமிழக விவசாயிகள். இந்திய அணிகள் வாய்ப்பு கிடைக்குமானால் அது வெற்றியே. குல்தீப் யாதவ். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான சுவிஸ்குமாருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று பல மணி நேரங்கள் விஜயகலாவிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த விசாரணை அறிக்கை எதிர்வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள அடுத்த வழக்கு விசாரணையின் போது ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும். மாணவி வித்யா கொலை கொண்ட பின்னர் சுவிஸ்குமாரை பொதுமக்கள் பிடித்து கட்டி வைத்த போது அங்கு சென்ற விஜயகலா அவரை விடுவிக்குமாறு கோரியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்றும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரமே ராஜாங்க அமைச்சர் விஜயகலாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தேச அரசியல் சாசனத்தில் தமிழ் மக்களின் அடிப்படை கோரிக்கைகள் பல நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு இணைப்பு மற்றும் சமஷ்டி கோரிக்கை என்பன நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எதிராகவே முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குரல் கொடுத்து வருகின்றார் என அவர் மேலும் தெரிவித்தார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் வடக்கு மாகாண சபையில் கூட்டமைப்பு இணைந்து செயற்படுவதே மிக முக்கியமான விடயம் என தெரிவித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் பதவி நியமனங்களின் போது பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வதில் சிறந்தது அல்ல என்று சுட்டிக்காட்டினார். இதேவேளை அண்மையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் தலைமையில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையிலேயே வடக்கு மாகாண சபையின் அவசிய பதவிகள் வழங்கப்படுகின்றன என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரும் தமிழக விவசாயிகள் தமது போராட்ட வடிவத்தை மாற்றி சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். காவிரி மேலாண்மை அமைத்தல் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இரண்டாம் கட்டமாக கடந்த 25 நாட்களாக போராடி வரும் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் இதுவரை எந்தவித தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. இந்நிலையில் 5 விவசாயிகள் சாகம்பரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இதேவேளை தமது கோரிக்கைகளுக்கு ஆதரவாக அமைச்சர்களின் கையெழுத்துக்களை திரட்டி பிரதமர் நரேந்திர மோடியிடம் விரைவில் கையளிக்க உள்ளதாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியுடனான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் தமக்கு இடம் கிடைக்கும் என சுழல் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திர ஜடேஜா 3வது போட்டியில் பங்கு பெற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜடேஜாவுக்கு பதிலாக 15 பேர் கொண்ட இந்திய அணியில் அக்ஷர் பட்டேல் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். எனினும் 3வது போட்டியில் தமக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் அது தாம் மேற்கொண்ட முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகும் என குல்தீப் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்து டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.